பாருங்க, நாங்க வந்து இப்போ காலையில டீ காபி குடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நடு நைட்லயும் முருங்கை இலையை இந்த மாதிரி பிடுங்கி கொஞ்சம் ரொம்ப ஆய வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில நல்லா அலசி அப்படியே இந்த லேசம் அப்படி கட் பண்ணுங்க. கட் பண்ணி போட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த இலையில உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கும். எதுக்கு அப்படின்னா, முக்கியமான ஒன்று, இருப்பு வலி, கால் வலி, மூட்டு வலின்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 20 நாள் இந்த மாதிரி நீங்க குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா பலன் இருக்கும். ஆனால் நீங்களும் இது செஞ்சு பாருங்க. இங்கே நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் 6வது நாள் இது வந்து நான் குடிக்க போகிறேன். இதில் கூட சேர்க்கறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, சீரகம், இது 1 சிட்டிகை மிளகு பொடி. காலங்கத்தால் ரொம்ப காரமாக சாப்பிடக்கூடாதுனால ஒரே 1 சிட்டிகை வந்து போட்டு, இது வந்து நம்ம எதுக்கு அப்படின்னா, இடுப்பு வலி, கால் வலி, நல்லா மூட்டு வலி நல்லா கேட்கும். ரெண்டாவது, நம்ம வாயு நல்லா களைச்சி விடும். இந்த முருங்கை இரும்பு சத்து நிறைஞ்சது. இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, 20 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு நீங்கள் சொல்வீங்க. இது வந்து ஒரு நான் கொதித்த பிறகு ஒரு சிம்மில் 20 நிமிஷம் வச்சிடணும். அப்படியே வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி அப்படியே இருத்தி ஒவ்வொரு டம்ளர் 150 மில்லி இல்லை 200 மில்லி ஆளுக்கு குடிக்கலாம். 20 நாள் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து தான் டீ காஃபி எதுவும் சாப்பிட்ணும். பாருங்க, 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு கலர் மாதிரி வந்திருக்கு. இது காலையில் நம்ம எழுந்திரிச்சோம்னா பள்ள தேய்ச்சிட்டு வெறும் வயிற்றில் ஒரு 200 ml குடிக்கணும். சூடு பண்ணியும் குடிக்கலாம், இல்லைன்னா அப்படியும் குடிக்கலாம். இங்கே நைட்டில் போட்ட முருங்கை சூப்பு இப்போ நாங்கள் காலையில் இப்போ 6 மணி ஆகுது. இப்போ நாங்கள் வடிகட்டி குடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வெயில் காலம்னா பறவைகள் இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு இறைகள்லாம் அலம்போதும். நான் இப்போ நெதவும் எப்பவுமே வீட்டுக்கு முன்னால் இறையை போட்டு தண்ணி வைப்பேன் காலையில் எழுந்திரிச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லா குருவி மயில் கூட வந்து சாப்பிடும். அப்போ மயில் வந்து சாப்பிடுவோம், உங்களுக்கு காட்டுறேன். பால் வந்துருச்சு, இப்போ பால் காய்ச்சிறேன். பால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸு காப்பி குடிக்காமல் இருக்க முடியுமா? அதனால் பக்கத்தில் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். குறிஞ்சு பாருங்க, நான் கம்பு, சோளம், பல உளுந்தம்பருப்பு 5-6 வெந்தயம் இது போட்டு நான் வந்து இப்போ தோசைக்கு வந்து அரைக்க போகிறேன் காலை. குறிஞ்சு பாருங்க, நாம் கம்பம்புல், சோளம், உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் 4 சேர்த்து தோசைக்கு போட்டிருக்கேன் காலையில். நைட்டுக்கு தோசை காலையில் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த அரைக்கிற நேரம் நம்ம காலை டிஃபன் செய்ய போகிறேன். பாருங்கள், மயில் வந்து அழகாக சாப்பிடுது. பக்கத்தில் பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன். இந்த இறையெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போகும். நீங்களும் இதேமாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இறையெல்லாம் போடுங்க. நமக்கு நல்லது, பிள்ளைகளுக்கு நல்லது, பேரம்பத்திகளுக்கு நல்லது, ரொம்ப புண்ணியம். நீங்களும் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நான் காலையிலேருந்து குளித்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நான் சாமி கும்பிட்டு போகிறேன். பார்த்தீங்களா, நான் கட்ட பூமாலை இந்த பெருமாள் படத்துக்கு போட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கட்டி இந்த சாமி படத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி முழுசு நல்லா நிறைவாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து சாமி கும்பிடலாம். எப்படி சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்ததுலேருந்து நான் எந்த வேண்டுதலும் பெருமாள்கிட்ட வைக்கிறது கிடையாது. நம்ம நாராயணன்கிட்ட கொரோனா அந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்ட்டு என்ன பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, இந்த படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெருமாள் படம், கொரோனா அந்த ஊரை விட்டு போகணும், திருவங்கன முடையானே, கொரோனா அந்த ஊரை விட்டு போகணும், முருகா, கொரோனா ஊரை விட்டு போகணும், உலகத்தை விட்டு போகணும், ராமானுஞ்சா, இங்கே பாருங்க நரசிம்மர் படம் அங்கே வச்சுருக்கேன். லட்சுமி நரசிம்மர் வந்து இந்த மேற்கு பார்த்து கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் மேற்கு பார்த்து வச்சுருக்கேன். இன்னதோ என் பிரார்த்தனை நடக்கும். வந்து லட்சுமி நரசிம்மரை, கொரோனா ஊரை விட்டு போகணும், உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா படம் இருக்குது, சாபை விட பிரார்த்தனை வைப்பேன். நீங்களாம் என்ன செஞ்சிட்ருக்கீங்க இந்த உலகத்தில் அப்படின்ட்டு கூட நான் சத்தம் போட்டிருக்கேன்.
அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான இந்த கொரோனா வந்து கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு ஓடணும் 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 அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை நேதாமே இருக்கும். இப்போ சாமி கூட்டாச்சு, அடுத்து நம்ம காலையில டிபன் சேர வேலையை பார்ப்போம். ஓம் ராமானும் சாய நமக ஓம் நமோ நாராயணாய. பாருங்க அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம கம்பு சோள தோசை இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நைட்டுக்கு ஆகும். நான் காலையில் இட்லிக்கு ரவா இட்லி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க ஒரு டம்ளர் வந்து நம்ம இப்போ எடுத்துருக்கோம் தயிர். பாருங்க தயிர் வந்து ஒரு கால் டம்ளர் ஊற்றணும். இவ்வளோ தயிர் ஊற்றி நல்லா தனக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கலாம். பாருங்க நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம், தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊறணும். அஞ்சு நிமிஷம் ஊறினா தான் உங்களுக்கு இட்லி நல்லா கொழுகுன்னு இருக்கும். இதில் அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யப்படணும்னா, இதில் வந்து மிளகா வெங்காயம், பாருங்க மிளகா வெங்காயம் இதெல்லாம் நம்ம தாளித்து போட போகிறோம். சுடாயிருச்சு. நம்ம கடுகும் குழந்தை வந்து சீரகம் பொறிச்சிக்கலாம், கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். பொறிஞ்சிருச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கோம். நம்ம அந்த ரவையில் கொட்டி நம்ம இட்லி ஊற்றணும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கொட்டிக்கலாம். நல்லா கிளறி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான், இதில் அதுக்கு மேலே இருந்தோன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சா போதும். அதுமாதிரி இந்த தண்ணி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தண்ணி கொதிச்சோம்னா அதை ஊத்தலாம். எங்க வீட்டுக்கு ஐட்டனுக்கு சாதா இட்லி ஊத்த போறேன். அவர் இந்த மாதிரி இட்லி தான் சாதா இட்லி தான் விரும்பி சாப்பிடுவாரு. இப்போ நம்ம வந்து ரவா இட்லி ஊத்த போறோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இட்லி அவிஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்கு நடுவில் லைட்டாக தேங்காய் சட்னி செய்வோம். தேங்காய் சட்னி வந்து நான் எப்பயுமே பொரியலில் போட மாட்டேன். பொரியலில் போடாமல் அந்த போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இட்லி நல்லா அவிஞ்சிருச்சான்னு நம்ம அந்த ஸ்போக் வச்சு பார்த்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொட்டவே இல்லை, இது வெந்துருச்சின்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தயிர் ஊற்றதுனால நல்லா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் சட்னி செஞ்சு வச்சு தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ சாப்பிட்லாம் பாருங்கள். அப்படியே பிச்சனை நல்லா அப்படியே சூப்பராக வருது. சாப்பிட்டு பார்த்துட்டே உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆக மொதல் தடவை செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லா வந்துருக்கு. சாப்பிட்டு போய் இவ்வளவு பார்த்தா கிடக்குது. இதெல்லாம் வேலைக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் வேஸ்ட்டு. அது பிறகு நாங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது இந்தோல் மணி வண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அப்படின்ட்டு நாங்கள் சேவிக்க போகிறோம். சேவிச்சுட்டு மத்தியானம் நம்ம என்ன லஞ்ச் பண்ணலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லஞ்சுக்கு இப்போ சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு லக்கிக்கு பாருங்கள் ரேஷன் அரிசி இதில் வச்சுக்கலாம். இதில் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பலாப்பழம் வாங்கினோம்ல அந்த பலா கொட்டை இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து இதில் நான் அமைக்க போகிறேன். லேட்டாக உப்பு போட்டுக்கலாம் உள்ள தண்ணியில். அப்படியே போட்டு இதை அப்படியே ரெண்டு ரெண்டாக போட்டு இதையும் இதையும் சேர்ந்து அப்படியே வெந்துடும். ஒரு கல்லில் மூணு மாங்காய், ஒரு கல்லில் மூணு மாங்காய் அப்படி போட்டு மூடிக்கலாம். அவ்வளோ. இன்றைக்கி வந்து நான் வந்து குழம்பு வந்து ஒன்றும் வைக்கலை. இது காரம் காரமாக நம்ம நாங்கள் சாப்பிட்டதால் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பாடு வச்சு தயிர் வச்சு பாவக்காய் பொறிக்க போகிறேன். இன்றைக்கி தயிர் சாதமும் இன்றைக்கி இந்த பாவக்காய் தான். பாவக்காய் வந்து லைட்டாக அவிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி எண்ணெயில் அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்தால் நம்ம வீட்டில் சாம்பார் பொடி இருக்கும்ல புளிக்குழம்பு பொடி, அது போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் இதுக்கும் கொண்டா கொண்டா நிலுக்கும். இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில் இது தான். அப்புறம் சாயங்காலம் நாலு மணிக்கு டிஃபன் செய்யும் போது உங்களுக்கு காட்டேன். ரெடி ஆயிடுச்சு. ஒரே குக்கர்ல லக்கிக்கு சாப்பாடு, எங்களுக்கு சாப்பாடு, பலாக்கொட்டை மூணு அவிச்சிருக்கேன். இது வந்து மத்தியான ஸ்நாக்ஸ்க்கு, ஒரு மூணு மணிக்கு ஸ்நாக்ஸ்க்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மாங்காய் பச்சை எடுத்து வச்சிருக்கேன். நெல்லிக்காய் ஊறுகாய் போட்ட மூணு நெல்லிக்காய் ஊறுகாய். பாருங்க வந்து பாவக்காய் நல்லா பொறிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து குழம்பு கிடையாது, எனக்கு தயிர் ஊற்றி நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ டின்னருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். காலையில் அரைச்சி வச்ச சோளம் கம்பு தோசை நம்ம போட போகிறோம்.
இதுக்கு மேச்சா ஒரு சட்னி சட்டன ஒரு சட்னி செய்ய போறோம் பாத்தீங்களா தேங்காய் சில்லு எண்ணெய் பாத்தீங்களா நம்ம தோசை பொடி எள்ளு பொடி அரைச்சு வச்சிருக்கோம்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சில்லு தேங்காய் சில்லு போட்டு அரைச்சுக்கலாம் காரம் தேவைப்படாது ஏற்கனவே நிறைய இருக்குது லைட்டா பாருங்க புளி கொஞ்சம் ஒரு தண்ணி ஊத்தி நான் கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க உப்பு வந்து லைட்டா போட்டுக்கலாம் ஏற்கனவே அதுல உப்பு இருக்கு லைட்டா போட்டுட்டு ஒரு சட்னியை டக்குன்னு அரைச்சிடலாம் சட்டன்னு சூப்பரா சட்னி ரெடி ஆயிருச்சு இது தாளிசம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்படியே நம்ம தோசை போட்டு அப்படியே சாப்பிடலாம் இது சேலை பார்த்தேன்னா நீங்க நினைக்கிறீங்க மயத்தலத்து குழுக்க பண்ண நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது இந்த சேலை வந்து எனக்கு டேரஸ் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்த சேலை எங்க எடுத்து கொடுத்ததுன்னா சென்னையில கோடம்பாக்கத்துல சாமியார் மடம்னு ஒரு மடம் இருக்கு அதுல வந்து நாங்க பஜனைக்கு போனோம் பஜனை கச்சேரி பண்ண போனோம் அப்ப என் ஃப்ரெண்ட் வந்து இந்த சேலை எடுத்து கொடுத்தா சென்னையில இருக்க வளர்த்து பக்கத்துல தாயார் அப்படின்னு பேரு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு நானும் அவளை அடிக்கடி அவள் பெண் உள்ள பாடுவேன் ஆண் உள்ள பாடு சினிமா பாட்டுல பாடுவோம் அது உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன பாட்டுலாம் பாடுற அப்படின்னு சொல்றோம் இப்போ வந்து கோடம்பாக்கத்துல சாமியார் மடம் இப்போ கோடம்பாக்கத்துல நினைச்சாலே கொலையெல்லாம் நடக்குது அங்க வந்து கொரோனா ஏற்பட கொரோனா இருக்கு வாங்க நம்ம தோசை சுட போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நேற்று அரிசி கூட நினைவு போடுவேன் இதில் வந்து அரிசி கொஞ்சம் நினைவு போடல அதனால தோசை கொஞ்சம் வரமாட்டேங்குது அதனால் லைட்டாக நான் கோதுமை மாவு இதில் சேர்த்துருக்கேன் இங்கே தோசை ஊற்றிக்கலாம் கோதுமை மாவு சேர்த்த பிறகு நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வருது சூப்பரா வந்திருக்கு நல்ல செவந்தர் கிடக்கு அந்த தோசை சுடுற நேரத்துல ஒரு சின்ன ஜோக்கு ஒரு நான் சின்ன பையன் இருக்கும்போது ஒரு வீட்டுல தீபாவளி அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒவ்வொரு பழம் டேஸ்ட் பண்ணுவோம் அப்படி தாயார் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லை சொன்னதுல அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இட்லி வச்சிருந்தாங்க இட்லி வச்சு நம்ம நாங்கள் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடுவோம் அப்படின்னு எடுத்து பார்த்து இட்லி பார்த்தா இட்லி எல்லாம் ரோஸ் கலர்ல இருந்துச்சு என்னடி ரோஸ் கலர் இருக்கு அப்படின்னு கேட்டது எங்க அம்மா தான் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில் பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் துணி இருக்குல்ல அதுல எடுத்து அதை கிழிச்சு அந்த மாதிரி இட்லி சுட்டுருக்காங்க அப்புறம் எல்லாம் வந்து செஞ்சுட்டு அந்த ரோஸ் இட்லி சாப்பிட்டா பாருங்க தோசை சூப்பராக வந்திருக்குது ஏன்னும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நாங்கள் நைட்டு டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம் வெரி வெரி டேஸ்டியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்த ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பாய்